எனது அன்பான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ போடலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன். என்ன பண்ணேன்னா, திவ்ய தேசங்களெல்லாம் ஒரு சுற்றி வரணும், வைஷ்ணவ ஸ்தலங்கள் எல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் போன வருடம் ஆரம்பித்து ஒரு 4 மாதங்கள் தொடர்ந்து பயணங்கள் செய்து இந்த பூலோகத்தில் பார்க்கப்பட முடிகின்ற 106 திவ்யதேசங்களையும் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த டயர்டில் கொஞ்சம் உடல்நலம் குன்றி இருந்தது, அப்படி இப்படிங்கிற பல காரணங்களால் நம்ம கண்டினியூவாக வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி போட முடியல. ஸோ இதிலிருந்து இனிமேல் பிரதி வாரம் நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். பல கருத்துக்களோடு, புதிய சிந்தனைகளோடு, புதிய கருத்துக்களோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் காணப்போகின்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புது வருஷம் பறக்கப் போகுது, தமிழ் வருடம். போன வருடம் சோபகிருத வருடமாக இருந்தது, வரப்போகிற வருடமாகப்பட்டது. சித்திரை முதல் தேதியிலிருந்து குரோதி வருடம் என்று பெயர் வைத்து துவங்குகிறது. இந்த குரோதி வருடம் என்பது இந்த வருடம் பங்குனி மாதத்தின் கடைசி நாளில் இரவில் ஒரு 8-10 மணிக்கு இந்த புது வருடம் துவங்கிடும். சித்திரை 1ஆம் தேதி துவங்குகிற போது நாம் புது வருடத்தில் உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்போ இந்த குரோதி வருடமாகப்பட்டது எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, நம்ம தமிழர்கள் தான் இந்த வருடங்கள் புது வருடத்திற்கு கூட தமிழ் முறைகள் படி 60 வருடங்களை பெயர் வைத்து அழைத்து வருகிறோம். இந்த 60 வருஷங்கிறது கரெக்டாக கண்டினியூவாக 60 வருஷம் வரும், திரும்ப 1ஆம் நம்பர்லேருந்து வரும். இந்த 60 வருட சுழற்சி என்பதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, 60 வருடங்கள் முடிகின்ற போது சரியாக அந்த பெரிய கிரகங்கள் அனைவரும் அந்த முதல் வருடம் துவங்குகிற போது எங்கிருந்தார்களோ அதே இடத்துல இருக்கிற மாதிரி அந்த கிரக சுழற்சி இருக்கும். இது எப்படி சார் ஒரு குழப்பமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பிறந்த வருஷத்தை எடுத்துக்கோங்க, உங்கள் பிறந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சரியாக 60வது வயது வருகிற போது, 60 வருடங்கள் கடக்கிற 60வது வயதில் தொடுகின்ற போது பிறந்த ஜாதகத்தில் இருந்திருக்கக்கூடிய பெரிய கிரக நிலைகளை இதில் பார்க்குற மாதிரி தெரியும். அந்த தற்கால கோச்சார கிரகங்களில் பார்க்கலாம். அதனால் 60 வருடங்கள் வைத்து அழைத்திருக்கிறார்கள். 60 வருஷங்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ் பெயர்களில் குரோதி வருடம் என்று சொல்லக்கூடியது 38வது வருடமாக இருக்கும். அப்போ 37வது வருடமாக இருந்திருக்கக்கூடிய சோபகிருது வருடம் என்று சொல்லக்கூடியது சூரிய வருடம் அப்படின்னு நியூமராலஜியில் சொல்கிறது உண்டு. அப்போ 38வதாக வரக்கூடியது வந்து சந்திர வருடமாக துவங்குகிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த குரோதி வருடம் பொதுவாக நம் நாட்டுக்கு உலக லெவலில் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த வருடத்தின் கிரக சஞ்சாரங்களை பார்க்கிற போது யார் யார் எந்தெந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று பார்த்தால், செவ்வாய் தான் இந்த வருடத்தின் ராஜாவாக வருகிறார். அதேபோல் சனி பகவான் ராஜாவுக்கு மந்திரியாக சேனாதிபதியாக வரப்போகிறார். இப்போ இதிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், செவ்வாயும் சனியும் எதிர்மறை கிரகங்கள், ஒத்துப்போகின்ற கிரகங்கள் அல்ல. அந்த அடிப்படையில் ராஜாவுக்கும் மந்திரிக்கும் சேனாதிபதிக்கும் ஒரு பொருத்தமற்ற நிலைப்பாடுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக இந்த வருடத்தில் எப்படிப்பட்ட பலாபலன்கள் வரப்போகிறதுன்னு கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த வருடம் புது வருடத்தில் துவங்கின போதே பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்திற்கு எலெக்ஷன் வரக்கூடிய காலகட்டம். அப்போ அரசியல் என்று சொல்லக்கூடியதில் பார்க்குற போது, இந்த அரசியல்வாதிகளிலே நல்ல முதிர்ந்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் உடல்நலத்தில் கவனமாக வச்சுக்கணும், பயணங்களில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும். போட்டிகள் இருப்பது தான் அரசியல். போட்டி இருக்கணும், அதில் நீங்கள் போராடணும், ஜெயிக்கணும், நீங்கள் ஊர் சுற்றணும், பிரச்சாரங்கள் பண்ணணும். எத்தனையோ வேலை பழுக்களுக்கு மத்தியில் தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ இந்த அடிப்படையிலே உங்களுடைய உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களாகவே உடம்பை கெடுத்துக்கிற மாதிரியான செய்திகளுக்கு செல்ல வேண்டாம், இதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனால இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த அரசியல் மாற்றங்கள் என்று பார்க்கிற போது பெரிய பிரமாதமான மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மத்திய அரசாங்கம் எலெக்ஷனை பற்றி நம்ம பேசுறதுக்காக இதில் சொல்லலை. பெரிய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதேபோல் தேசாந்திரமாக இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள், இயற்கை சூழலை பற்றி பார்க்கிற போது நிறைய மழை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அது மட்டுமல்ல சில இடங்களில் பூகம்பங்கள் வருகின்ற வாய்ப்புகள் வரும். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசாக இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மத்திய மாவட்டங்களில் சில இடங்களில் பூகம்பங்கள் உணர்வது, பூகங்கள் வந்துட்டு போகிறது இப்படிங்கிறது எல்லாம் இந்த வருடம் அனுபவங்களாக நம்ம உணர்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த விபத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசாங்கமாக ஓடக்கூடிய ட்ரெயின், பஸ்ஸஸ்ஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது சம்பந்தப்பட்டவர்கள் மிக சாதுரியமாக மிக எச்சரிக்கையாக இந்த வருடத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற செய்திகளும் உங்களுக்கு சொந்தம். அதே போல் இயற்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மழையை பற்றி சொன்னேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த வருஷம் உண்மையாகவே பெரிய மழை பெய்ய காத்திருக்கிறது. தென் மாவட்டங்கள்லையும் மழை பெய்ய வாய்ப்புகள் உண்டு. இதில் இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் மட்டுமல்ல கேரளத்திலே மிகப்பெரிய மழை கண்டிப்பாக வரும், வெள்ளப்பெருக்குகள் இருக்கும். அந்த மேற்கு கடற்கரை நகரங்களாக இருக்கக்கூடிய மும்பை நகரத்திலையும் மிகப்பெரிய கடுமையான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வடகிழக்கு திசைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேபாளத்தில் மிகப்பெரிய மழை சேதங்கள், அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சவால் வரக்கூடிய அளவிற்கு நேபாள நாடு வந்து இந்த வருஷம் இயற்கை சீற்றங்களால் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும். அதுபோல் கல்கட்டா அந்த 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 கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடங்களில், உத்தரகாண்டில் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளப்பெருக்குகள், மழை சறுக்கர்கள், இந்த மழை உருண்டுறது, கரைஞ்சி போகிறது, இப்படி இடிஞ்சு விழுகிறது, இப்படிப்பட்ட நிறைய செய்திகளை இந்த வருடத்தில் மழையின் காரணமாக பார்க்கும்படியாக இருக்கும். ஆனால் ஒரு பக்கத்தில் இப்படிப்பட்ட மழை பெய்தாலும் மறுபக்கத்தில் கண்டிப்பாக விளைச்சல் சிறப்பாக இருக்கும். காய்கறி, உணவு எல்லாமே மக்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் சில குறிப்பிட்ட மாதங்களில் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஆணி ஆடி ஆவணின்னு வரக்கூடிய ஒரு ஜூன் ஜூலையிலேருந்து எடுத்துக்கலாம், வைகாசி மாதத்துலேருந்து ஒரு ஆவணி மாதம் அல்லது ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் சிவப்பு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்வதற்கு வாய்ப்புகள் வரும். அப்போ சிகப்பாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி விலை உயரும், வெங்காய விலை உயரும், மொச்சக்கடலை இப்படிப்பட்ட செந்நிறத்தில் இருக்கக்கூடிய நவதானியங்கள், பருப்பு இப்படி சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய விலையேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளையும் இதில் இந்த வருஷத்தில் பார்ப்போம். ஆனாலும் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு வருமானத்தில் பெருக்கம் இருக்கும், நிச்சயமாக போதுங்கிற அளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல் இயற்கையாக சம்மந்தப்பட்ட இன்னொன்று பார்க்குற போது இந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க, பண்ணை வைத்து செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு பெருத்த லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த குரோதி வருடத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நில புலங்களின் விலையேற்றம் என்பது தாறுமாறாக இருக்கும். ஒரு அரை கிரவுண்ட் வாங்கி வீடு கட்டலாம், ஒரு கிரவுண்ட் வாங்கி வீடு கட்டலான்னா அது ஒரு எட்டா கனியாக ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்தா தான் ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற அளவிற்கு இந்த பூமி விலை என்று சொல்லக்கூடியது மிக அதிகபட்ச விலையேற்றத்திற்கு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழில்துறைகளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக தொழில் புரட்சி நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வருஷத்தை பொறுத்தளவு இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய புரட்சி நடக்கும். இதுவரைக்கும் இல்லாத, இதுவரைக்கும் இல்லாத ஒரு மருந்துக்கு கட்டுப்படாத வியாதின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். அதிலையும் குறிப்பாக இந்திய திருநாட்டில் மருத்துவர்கள் மிகப்பெரிய சாதனை செய்வாங்க, விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிப்பாங்க. குறிப்பாக சொல்ல போகணும்னா ஒரு தீராத வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடியது உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவ துறைகளில் சாதனைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அரசியல்வாதிகள் சட்டத்துறை சார்ந்தவர்களுக்கு நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் துவங்குவது தவிர்க்க முடியாதது. அதுலேயும் நாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆசைப்பட்டு அதிகமாக அகலக்கால் வச்சு வம்புளம் மாட்டிக்கிட்டமேனு வருத்தப்படுகிற செய்திகளை எல்லாம் அவரவர்கள் உணர்கின்ற தருணங்களை இந்த வருடம் அவர்களுக்கு பாடமாக கற்பித்து தரும் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளும் இதில் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நாட்டை பார்த்து வாழ்க்கையை பார்த்து படித்து முடித்தாச்சு இனிமேல் முன்னுக்கு போகணுமே இப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு உலகளாவிய மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய சூழலுக்கு உட்படுவீங்க. நிறைய நாடுகளில் நம்ம நாட்டு மக்கள் மதிப்பு புகழோடு சொந்த வீடு வாகனங்களோடு கௌரவத்தோடு வாழுகின்ற அந்த அமைப்புகளை எல்லாம் கூட இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வருஷத்தில் பிரத்யேகமான செய்திகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பார்வைக்கு தெரியாது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்கும், ஆனால் இந்திய திருநாட்டில் நம்ம இங்கே இருந்துக்கிட்டு அந்த சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் பார்க்க போகிறதில்லை. அப்போ கிரகணமே இல்லைன்னு எடுத்துக்கலாம். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சின்னு ஒன்று தான் நடக்குமே தவிர சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இவைகளெல்லாம் இந்த குரோதி வருடத்தில் கண்டிப்பாக இல்லை. அப்போ பெரிய பெயர்ச்சிகளோ என்ன நடந்துருமோ ஏது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் எதிர்பார்க்கின்ற ஜாதகரீதியாக சாஸ்திரத்தை முன்வைத்து எதிர்பார்க்கின்ற அந்த கிரக சஞ்சார மாற்றங்கள் என்பது பெருசாக வரப்போகிறதில்லை. குறிப்பாக சொல்லணும்னா
இந்த குரு மூடம் சுக்கர மூடம்னு சொல்கிறது உண்டு. இதெல்லாம் வந்து இந்த வீடு பால் காய்ச்சறவங்க கவனிப்பாங்க. அதில் 3rd May 2024 ஆரம்பித்து 3rd June 2024 வரைக்கும் இந்த குரு பகவான் மூடத்தில் இருக்கிறார். இதில் முடிஞ்ச மட்டும் சுப செய்திகளை முகூர்த்தங்களை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 10th May 2024 3rd July 2024 வரைக்கும் சுக்கரன் மூடமாக இருக்கிறார். குறிப்பாக சுக்கரன் மூடமாக இருக்கிற போது வீடு பால் காய்ச்சறத தள்ளி வைக்கிற பழக்கம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இதை தவிர மற்றபடி பார்க்கின்ற போது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருடம் இந்த குரோதி வருடத்தில் ஆண்கள் சாதனைகள் மிக அதிகமாக புரிவார்கள். நிறைய ஆண் பிள்ளைகள் குழந்தைகள் வாரிசு யோகங்கள் நிறைய கிடைக்கும். எங்கள் வீட்டில் ஏற்கனவே பொம்பளை பிள்ளைகளாக பிறந்தாங்க சார். இப்போ தான் முதல் வாட்டை ஒரு 10-15 வருஷம் கழித்து ஒரு தலைமுறைக்கு அப்புறம் 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொண்டாட்டங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். ஆக இந்த குரோதி வருடம் என்று சொல்லக்கூடியது இளைஞர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், தப்பு பண்ணாதவங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கும், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக குடும்ப சகிதத்தோடு பொருளாதாரத்தோடு நல்ல வசதி வாய்ப்புகளோடு பட்டுடுத்தி சிட்டாடை கொட்டி இப்படிப்பட்ட நல்ல வளமான வாழ்க்கை வாழுகின்ற வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்கும். வேலை தேடி செல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், இந்த வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தொழிலாளர்கள் மூலமாக ஒற்றுமை குறைவதோ ஸ்ட்ரைக்கு நடப்பதோ பெரிய ஃபேக்டரி நடத்துகிறவங்க இப்படிப்பட்ட பெரிய பஸ் கம்பெனி லாரி கம்பெனி இப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொழிலாளர்கள் மூலமாக சில பேதங்கள் உருவாகும். அதையெல்லாம் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இராணுவம் என்று சொல்லக்கூடியது இந்த வருஷம் நம்ம நாட்டில் மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு வெளிநாடு மிக சக்தி வாய்ந்த இராணுவ பலம் கொண்ட நாட்டோடு சில ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். அந்த ஒப்பந்தங்களின் மூலமாக இராணுவத்திற்கு தேவையான தளவாட உற்பத்தி என்பது புதுமையான ஒரு பாதையிலே பயணப்படுகின்ற வாய்ப்புகள் குரோதி வருடத்திலே நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்திய திருநாட்டில் எல்லை பகுதிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு எல்லையாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் மிகப்பெரிய தொந்தரவுகளோ பயமோ இருக்க வாய்ப்புகள் இல்லை. இது ஈஸியாகவே மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். கிழக்கு எல்லை பகுதிகளில் சில தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் இந்தியாவின் கை ஓங்கி அது சமாதானமாகவோ அல்லது அதிகாரமாகவோ அதை நிலைநாட்டி அதை இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு செல்லக்கூடிய திடமான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் அமையும். அதன் மூலமாக நாட்டு மக்கள் மிக சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக பொதுவாக சொல்லணுன்னா இந்த குரோதி வருடத்தை பொறுத்தளவு மிக சிறப்பாக எல்லோரும் வளமாக வாழக்கூடிய முன்னேற்றம் காணக்கூடிய பொருளாதார அபிவிருத்தி பெறக்கூடிய ஏழை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்லக்கூடிய அன்றாடம் தனது பணிகளிலே செலுத்தக்கூடிய கவனத்திலிருந்து மீண்டும் ஒரு படி முன்னேற்றமாக நல்ல பாதையை தொடக்கூடிய இப்படிப்பட்ட அநேக பாதைகளிலே பொருளாதாரத்திலே இந்திய திருநாடு அடுத்த கட்டத்தை அடையும். இப்படி இந்த குரோதி வருடம் என்று சொல்லக்கூடியது மிகச்சிறப்பை கொடுக்கும். இந்த 38வது வருடமாக தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வருகிறதுனால 38 நம்பர் பார்த்தீங்கன்னா 3, 8, 11, 11 ரெண்டாம் நம்பர் சந்திர வருடம்னு பேர் நியூமராலஜியில். இந்த சந்திரன் அப்படின்னு சொன்னாலே இந்த ஏற்றத்தாழ்வான ஒரு சீதோஷ நிலை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக பெய்யும். எப்போ எது நடக்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு சீதோஷணத்தை கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சிரமங்கள் எல்லாம் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் சிரமத்தை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டது இனம்தான் மனித இனம். அதில் வந்து பெரிய பிரச்சனை வந்துடப்போறதில்லை. இந்த புதிய வாகன விருத்திகள் மிக சிறப்பாக இருக்கும். இப்போ பேட்டரி கார்ஸ் அதெல்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இதை போட்டி போட்டு நம்ம இந்திய நாட்டில் மிகப்பெரிய கம்பெனிகள் புதுமை படைக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இந்த குரோதி வருடத்தில் நிறைய நன்மைகள், நிறைய பொருளாதார அபிவிருத்தி, நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய மருத்துவ சாதனைகள், நிறைய இராணுவ சாதனைகள், அரசாங்கத்தின் திடமான சிந்தனை, திடமான ஒரு கவர்மெண்ட் உட்காரக்கூடிய வாய்ப்பு. இதன் மூலமாக உலக லெவலில் பார்க்குற போது இந்தியா ஒரு நல்ல உன்னதமான நிலைகளை தொடுவதற்கு தேவையான அனைத்து முகாந்திரங்களும் கிரக சஞ்சாரங்களும் வாய்ப்புகளும் வளங்களும் இந்த குரோதி வருடத்திலே நமக்கு உண்டு. அதனால் பெரிய பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இந்த வருஷத்தை பார்க்கலாம். ஆனால் குரோதி வருடம் போராட்டமயமானது, இயற்கை சீற்றங்களால் மிகப்பெரிய பயம் அழுத்தங்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மீறி நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற சூழல் இந்த குரோதி வருடத்திலே கிடைக்கும். ஆக இப்படியாக இந்த குரோதி வருடம் என்பது இந்திய திருநாட்டிற்கு மட்டுமல்ல உலகளாவிய அளவில் பார்த்துருக்கிறோம், நிச்சயமாக ஒரு மகிழ்வான வாழ்க்கையை கொடுக்கட்டும் என்று உங்கள் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.